வணக்கம். எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் நம்மிடம் இருந்ததுன்னா வாஸ்து குறைபாடு நீங்கவும், எதிர்மறை அதிர்வுகளிலிருந்து நமது வீட்டை பாதுகாக்கவும், பண கஷ்டம் நீங்கவும், கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் வீண் விரயமாகாமல் நம்மிடமே தங்கி பணப்பெருக்கம் உண்டாவதற்கும், கண் திருஷ்டியை நீக்கிறதுக்கும் தேவைப்படுற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிகாரம் தான். இந்த படிகாரம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக வாஸ்து குறைபாடு நீங்க படிகாரம் பயன்படுத்தும் முறை பற்றி பார்ப்போம். வீடு அல்லது அலுவலகத்தில் ஏதேனும் வாஸ்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா வீட்டின் அல்லது அலுவலகத்தின் ஒவ்வொரு அறையிலையும் ஏதாவது ஒரு மூலையில் சிறிதளவு படிகாரத்தை போட்டு வைக்கணும். கண் திருஷ்டி நீங்குவதற்கும் இதே போன்று நமது வீடு அல்லது அலுவலகத்தில் ஒவ்வொரு அறையிலையும் படிகாரத்தை வைக்கணும். படிகாரம் எதிர்மறை அதிர்வுகளை ஈர்த்து கொள்ளும். அதனால் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சில நாட்களில் படிகாரத்தோட நிறம் மாற தொடங்கும். அப்போது அதை மாற்றிட்டு புதிய படிகாரத்தை வைக்கணும். குளிக்கும் நீரில் சிறிதளவு படிகாரத்தூளை கலந்து குளிக்கலாம். வீடு துடைக்க பயன்படுத்தும் நீர்லையும் சிறிதளவு படிகாரத்தூளை கலந்து வீடை சுத்தம் செய்தோம் அப்படின்னா எதிர்மறை அதிர்வுகள் நீங்கும். வீட்டு வாசலின் முன்புறத்தில் படிகாரக்கல்லை ஒரு கருப்பு நிற கயிற்றில் கட்டி தொங்க விடும்போது எதிர்மறை சக்திகளை படிகாரம் ஈர்த்துக்கிட்டு நம் வீட்டை பாதுகாக்கும். அடுத்ததான் நாம் பார்க்க போகிற விஷயம், பணம் அதிகமாக சேர்றதுக்கும் வீண் விரயமாகாமல் இருப்பதற்கும் படிகாரம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாம் பணம் வைக்கக்கூடிய பீரோவுக்கு கீழே இருக்கிற இடத்துல தரையில் பீரோவோட 4 மூலைகள்லையும் சின்ன துண்டு படிகாரத்தை வைக்கணும். இது பணத்தில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை அழிக்கும். பீரோவுக்கு உள்ளே வைக்கக்கூடாது, வெளிப்புறத்தில் தான் படிகாரக்கல்லை வைக்கணும். அடுத்ததாக இனம் புரியாத பயத்திலிருந்து விடுபடுறதுக்காகவும், கெட்ட கனவுகள் நமக்கு வராமல் இருப்பதற்கும் படிகாரம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்ன துண்டு படிகாரத்தை கருப்பு துணியில் முடிஞ்சு அதை நம்ம தூங்கும்போது தலையணைக்கு அடியில் வைச்சா நல்ல உறக்கம் வரும். படிகாரத்தோட பயன்கள் பற்றி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மற்றொரு பதிவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.